டெல்லியில் நடைபெற்ற ஆம் ஆத்மி கட்சியின் எம்எல்ஏக்கள் கூட்டத்திற்கு பின் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் கூட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார் அரவிந்த் கெஜ்ரிவால். மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஏழை மக்களுக்கு 200 யூனிட் வரை இலவச மின்சாரம் வழங்கப்படும் என கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். இது பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் வசந்தி இணைப்பில் உள்ளார். வசந்தி, வணக்கம். இது பற்றிய முழு விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. இன்று காலையே டெல்லியில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மியோட எம்எல்ஏக்கள் கூட்டமானது, 62 எம்எல்ஏக்கள் கூட்டமானது அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையில் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து இன்று டெல்லியின் தலைமை அலுவலகமான ஆம் ஆத்மி கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையான தற்போது செய்தியாளர் சந்திப்பானது நடைபெற்றது. இதில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் பற்றி குறிப்பாக அவர் பேசியிருந்தார். குறிப்பாக 10 உத்தரவாதங்கள், ஆம் ஆத்மி கட்சியின் சார்பாக 10 உத்தரவாதங்களை வந்து அவர் வைத்திருக்கிறார். குறிப்பாக டெல்லியில ஆட்சிக்கு வந்த ஏழை எளிய மக்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம் வழங்கப்படும் அப்படி என்றும், அதை மட்டுமல்லாமல் நாட்டில் இருக்கக்கூடிய மத்தியில் வந்து ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்துக்கும் இலவசமாக 24 மணி நேரமும் தடையில்லாத மின்சாரம் வழங்கப்படும் என்ற உத்தரவாதத்தை அளித்திருக்கிறார். அதே போல பாஜக அரசினுடைய ஊழல்களை அம்பலப்படுத்துவோம் அப்படி என்ற ஒரு உத்தரவாதத்தையும் அளித்திருக்கிறார்கள். அதே போல கல்லூரிகளுக்கும் இலவசமான கல்விகளை தரமான அடிப்படையில் வழங்கப்படும் என்றும், தனியார் கல்வியை விட அரசு பள்ளிகள் இன்னும் மேம்படுத்தப்படும் அப்படி என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மருத்துவ உதவிகள், முதியோர்களுக்கான மருத்துவ உதவிகள் அனைத்துமே இலவசமாக வழங்கப்படும் அனைவருக்குமே அப்படின்ற முக்கியமான விஷயமும் தரப்பட்டிருக்கிறது. அதே போல விவசாயிகள் போராட்டம் ஒரு பக்கம் நடந்து போகக்கூடிய வேளையில காங்கிரஸை தொடர்ந்து தற்போது ஆம் ஆத்மியும் எம்எஸ்பி, அதாவது விவசாயிகளுக்கான இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலையை தரப்படும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு வாக்குறுதியை வந்து அளித்திருக்கிறார்கள். அதே போல சீன ஆக்கிரமிப்பு பகுதி இப்ப சமீபத்துல பேசக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்பட்டது. தற்போது சீன ஆக்கிரமிப்பு பகுதிகளை மீட்கப்படும் அப்படின்ற தன்னுடைய வாக்குறுதியா ஆம் ஆத்மி தரப்புல வந்து, அதே போல ஜிஎஸ்டி வந்து மறுசீராய்வு செய்யப்பட்டு அது அமல்படுத்தப்படும் அப்படின்ற முக்கியமான விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு. இது போல 10 முக்கியமான உத்தரவாதங்களை ஆம் ஆத்மி தரப்புல கொடுத்திருக்கு. இது டெல்லி பஞ்சாப் மட்டுமல்லாம ஒட்டுமொத்த கொண்டு வரப்படும் அப்படின்ற அடிப்படையில இந்த 10 உத்தரவாதங்களை டெல்லியில் முதலமைச்சராகக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்திருக்கிறார். பல்வேறு முக்கிய விஷயங்கள் வந்து இடம்பெற்றிருக்கிறது. ஏற்கனவே வந்த 2 நாட்களிலேயே பல்வேறு முக்கிய விஷயங்கள் வந்து தலைப்பு செய்திகளாக மாறியிருக்கிறது. குறிப்பாக பாஜகவிற்கு கடுமையான சவாலாக இதை மாறப்பட்டிருக்கிற சூழல்ல இன்னும் இன்றைய தினமும் பல்வேறு இடங்கள்ல டெல்லியில அவர் வந்து ரோட் ஷோக்கில நடத்த இருக்கிறார். நாளை மறுதினமும் பல்வேறு மாநிலங்களுக்கு செல்ல இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகிறது. இந்த காலகட்டத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலோட இந்த வாக்குறுதிகள் வந்து மக்களிடையே பல்வேறு முக்கியத்துவங்கள் பெற்றிருக்கிறது. ஏன்னா டெல்லியில ஏற்கனவே அதே போல மக்கள் மத்தியே ஒரு நல்மதிப்பை மக்கள் ஆம் ஆத்மியுடைய அந்த நல்குணப்பும் வந்து நல்ல மதிப்பு பெறப்படும் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் சொல்லப்படுகிறது.